அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் நெக்ஸ்ட் செஸ். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவெனில், சதுரங்கத்திலே பின், அதாவது சதுரங்கத்திலே இரண்டு வகையான பின்கள் காணப்படுகின்றன. ஒன்று அப்சலூட் பின், இன்னொன்று ரிலேட்டிவ் பின். நான் ஏற்கனவே இந்த வீடியோவை அப்சலூட் பின்னுடைய வீடியோவை ஏற்கனவே இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டுள்ளேன். இப்பொழுது நான் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ரிலேட்டிவ் பின். ஓகே, ஸ்டார்ட். ரிலேட்டிவ் பின்னை இப்பொழுது எவ்வாறு மேற்கொள்வது என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். பின்வரும் காய்களை வைத்துத்தான் நான் ரிலேட்டிவ் பின்னை எவ்வாறு ஆடுவது என்பதனை இப்பொழுது உங்களுக்காக விளங்கப்படுத்த உள்ளேன். ஆம், அந்த காய்கள் வருமாறு. முதலாவதாக பிஷப், சி ஒன்னில் இருக்கின்ற பிஷப், மற்றும் இ ஃபைவில் இருக்கின்ற நைட், பிளாக் நைட். ஆஃப்டர் தேட் த ஃபோன், D7 இருக்கின்ற ஃபோன், மற்றும் H8 இருக்கின்ற ரூக், மற்றும் பான் F3 இருக்கின்ற பான். ஆகிய ஐந்து காய்களையும் வைத்துத்தான் இப்பொழுது உங்களுக்கு டிரெக்ட் பின்னை ஆடப் போகின்றேன். ஓகே, நவ் ஸ்டார்ட். இப்பொழுது இங்கே காட்டப்படுகின்ற இந்த மந்திரியானது, C1 இருக்கின்ற மந்திரியானது B2 நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தப்படுகின்றது, கவனமாக பாருங்கள். இந்த மந்திரி இங்கே நகர்த்தப்பட, இங்கே குதிரை பின் செய்யப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கு பேக், இதற்கு இந்த கோணர் இருப்பது ரூக். ரூக்கை விட இந்த மந்திரியானது பலம் குறைந்தது, ரூக்தான் பலங்கூடியது. எனவே இந்த குதிரையை எடுத்தால், இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த குதிரையை, இந்த குதிரையை வட்டத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த குதிரையை எடுத்தால் ரூக்கை இழக்க வேண்டிய ஏற்படும். அதாவது இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற H8 இருக்கின்ற ரூக்கை இழக்க வேண்டிய ஏற்படும். எனவே பிளாக்கை ஆடுபவர் பின்வரும் மூக்களை மேற்கொள்ளலாம். அதாவது இந்த சிப்பாயை, பிளாக் சிப்பாயை இங்கே நகற்றுவதன் ஊடாக இந்த குதிரைக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். அல்லாவிட்டால் இந்த மந்திரியை இங்கே நகர்த்தி இந்த குதிரைக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது இந்த சிப்பாயானது இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தப்பட இந்த மந்திரியினால் இந்த குதிரை வெட்டினால் இந்த சிப்பாயினால் இங்கே வெட்டுவிடும். இதை தவிர்ப்பதற்காக வைட்டானது ஒரு தந்திரமான ஒரு மூவை மேற்கொள்ளலாம். அந்த சிப்பாயை, இந்த பிளிங்கிங் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சிப்பாயை, F3 இருக்கின்ற சிப்பாயை F4 நகர்த்துவதன் ஊடாக இந்த குதிரையை இலகுவாக கைப்பற்ற முடியும். இப்பொழுது இங்கே நகர்த்தியாச்சு, இங்கே நகர்த்த எதுவும் செய்ய முடியாது குதிரையினால். குதிரையை எடுத்தால், அதாவது இந்த குதிரை, இந்த குதிரை இருக்கிற அந்த வட்டத்தில் இந்த குதிரையை எடுத்தால் இந்த ரூக்கானது கட் பண்ணப்படும். எனவே இந்த குதிரையை இழக்க வேண்டிய ஏற்படும். எனவே அடுத்தடுத்த மூக்களில் வயிற்றானது இந்த குதிரையை கட் பண்ணுகின்றது. இதனை விட என்ன ஒரு மூ இருக்கின்றது, கவனமாக பாருங்கள். ஆம், இப்பொழுது கவனமாக பாருங்கள். இங்கே குதிரை இருக்கின்றது, இங்கே மந்திரி இருக்கின்றது. இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் மந்திரியினால் இங்கே நகர்த்தப்பட்டு இங்கே பின் செய்யப்படுகின்றது குதிரை. ஓகே, இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரி இங்கே வைக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மந்திரியை கவர் பண்ணலாம். பிளாக் மந்திரியை G7 இங்கே நகர்த்தி இந்த குதிரைக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். எனவே அவ்வாறு செய்வதன் ஊடாக இப்பொழுது நான் இந்த வைட் மந்திரியானது இந்த குதிரையை வெட்டும் சந்தர்ப்பத்தில், இந்த பிளாக் மந்திரியானது இந்த குதிரையை வெட்டின மந்திரியை கட் பண்ண முடியும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரியானது, வைட் மந்திரியானது இங்கே காட்டப்படுகின்ற இந்த ஒயிட் மந்திரியானது இந்த
பிளாக் குதிரையை வெட்டமாட்டாது. அது இதற்கு பதிலாக பைட்டீனியமும் இவ்வாறாக அமைந்தால் இது பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வைட்டை ஆடுபவர் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், இந்த சிப்பாயை F3 இருக்கிற சிப்பாயை F4 நகர்த்துவதன் ஊடாக அந்த குதிரையை கைப்பற்ற முடியும். இங்கே இருக்கிற சிப்பாய் இங்கே நகர்த்துவதன் ஊடாக இந்த குதிரை எடுத்தால், குதிரை எடுத்து நகர்த்துவராக இருந்தால் மந்திரி வெட்டப்படும். எனவே இதுதான் ரிலேட்டிவ் பின், இதுதான் ரிலேட்டிவ் பின் என்று அழைக்கப்படுகின்றது. இது முதலாவது உதாரணம். அடுத்த உதாரணத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். கவனமாக இதை பாருங்கள். ஆம், இப்பொழுது இங்கே காட்டப்படுகின்றது A3 இருக்கின்ற ரூப் மற்றும் C2 இருக்கின்ற பான், அடுத்ததாக குயின் B8 இருக்கின்ற குயின் மற்றும் C6 இருக்கின்ற பவான் மற்றும் D6 இருக்கின்ற குதிரை. ஆகிய 5 காய்களை வைத்துத்தான் இப்பொழுது நான் உங்களுக்காக ரிலேட்டிவ் பின்னை ஆடப் போகின்றேன். மிகவும் அவதானமாக பாருங்கள். இப்பொழுது பிளாக்கினுடைய மூவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். பிளாக்கானது இப்பொழுது தன்னுடைய குதிரையை B5 நகர்த்துகின்றார். அதாவது D6 இருக்கின்ற குதிரையை B5 நகர்த்துவதன் ஊடாக A3 இருக்கின்ற கோட்டையை வெட்டுவதற்காக அங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் வைட்டை ஆடுபவர் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அதாவது ரூக்கினால் அந்த குதிரை பின் செய்யப்படுகின்றது. கவனமாக பாருங்கள். இந்த கோட்டையானது A3 இருக்கின்ற கோட்டையினால் இங்கே B5 இருக்கின்ற குதிரை பின் செய்யப்படுகின்றது. இதே B5 இருக்கின்ற குயின் மற்றும் குதிரை என்பன பின் செய்யப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் பிளாக்கை ஆடுபவர் தன்னுடைய குதிரையை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குதிரையை அவர் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய குயினை, அதாவது B8 இருக்கின்ற அந்த குயினை E5 நகர்த்த வேண்டும். இப்பொழுது பாருங்கள், அதாவது B8 இருக்கின்ற இந்த குயினை E5 நகர்த்துவதன் ஊடாக B3 இருக்கின்ற இந்த கோட்டையினால், அதாவது இங்கே நகர்த்தப்படுகின்றது E5 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குதிரையை ரூக்கால் வெட்ட முடியாது. இப்பொழுது இந்த பின்னிலே குதிரை காப்பாற்றப்படுகின்றது. அந்த குயினை நகர்த்தாத சந்தர்ப்பத்தில் அவர் அந்த சிப்பாயை நகர்த்துவாராக இருந்தால், அதாவது A7 இருக்கின்ற இந்த சிப்பாயை A6 நகர்த்துவாராக இருந்தால், நகர்த்திவிட்டார், இலகுவான ஒரு ஆட்டத்தை மேற்கொள்வதன் ஊடாக வைட்டானது பின் செய்யப்பட்ட குதிரையை கட் பண்ண முடியும். இந்த குதிரையா சிப்பாயானது இப்பொழுது இங்கே நகர்த்தப்படுகின்றது, C4 நகர்த்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் விளக்கை ஆடுபவர் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு நகர முடியாது. அவ்வாறு நகர்வராக இருந்தால் தன்னுடைய குயினை இழக்க நேரிடும். இப்பொழுது பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்றது குதிரை. இந்த குதிரையை எடுத்துக்கொண்டு ஓட முடியாது. ஓடினால் அங்கே காட்டப்படுகின்ற குயினானது, அதாவது B8 இருக்கின்ற குயினானது கட் பண்ணப்படும் ரூக்கால். இதனை தவிர வேறு எந்த விதமான மூவையும் பிளாக் செய்ய முடியாது. அதாவது குதிரையை நகர்த்தினால் குயின் போகும். எனவே குதிரையை இழப்பதுதான்
விளக்கினுடைய மூவாக அமையும். இப்பொழுது குதிரை கட் பண்ணப்பட்டு விட்டது. இதுதான் ரிலேட்டிவ் பின்னுக்கான உதாரணம். நன்றி, வணக்கம்.